கரூரில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவனை ஓரின சேர்க்கையில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தி கொடூரமாக கொலை செய்த இளைஞருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து கரூர் மகிழா விரைவு நீதிமன்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விஸ்வநாதபுரி பகுதியைச் சேர்ந்த சிரஞ்சீவி தொடக்கப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு அதே ஊரைச் சேர்ந்த பிரதீப் 21 என்பவர் சிரஞ்சீவியை காட்டுப்பகுதி கடைத்து சென்று வலுக்கட்டாயமாக ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதுடன் கொலையும் செய்தார். இந்த வழக்கு கரூர் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நீதிபதி சசிகலா குற்றவாளி பிரதீப்புக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். தஞ்சை குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு சிறப்பு லோகோ அறிமுகம் மற்றும் நம்ம தஞ்சை என்ற செயலியையும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ், குடமுழுக்கை முன்னிட்டு தஞ்சை மாநகரில் 21 தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதாகவும் 175 இலவச பேருந்துகள், 30 பேட்டரி வாகனங்கள் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தீயணைப்பு வண்டிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். ராமநாதபுரத்தில் மாவட்ட திறன் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சியாளர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தலைமையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் ராமநாதபுரம் மாவட்ட திறன் மேம்பாட்டு பிளான் புத்தகத்தை ஆட்சியர் வெளியிட்டார். விருதாச்சலத்தில் விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் கிராம மக்களுக்கு ஆடுகள் வழங்கப்பட்டது. பரூர் கிராமத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் 41 லட்சம் மதிப்பில் 331 பயனாளிகளுக்கு வெள்ளாடுகளை வழங்கினார். மேலும் ஒரு நபருக்கு 4 ஆடுகள் வீதம் 12,150 ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது. மேலும் ஆட்டுக்கொட்டகை அமைப்பதற்கு ஒவ்வொரு நபர்கள் வங்கிக் கணக்கிலும் 2,500 ரூபாய் பணம் செலுத்தப்பட உள்ளது. நெல்லை மாவட்டத்தில் சுயம்பலிங்க சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உவரி பகுதியில் உள்ள கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை கண்டித்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15வது வார்டுக்கு உட்பட்ட கந்தசாமிபுரம் கிராமத்தில் 120க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தாம்பரம் பெருநகர தேமுதிக சார்பில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் திருமண நாளை முன்னிட்டு மாங்காட்டில் உள்ள மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. மேலும் தாம்பரத்தில் உள்ள தனியார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. தாம்பரம் நகர கழக செயலாளர் மா செழியன் தலைமையில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன், நகர துணை செயலாளர்கள் ஞானபால், மாலதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் 104 வயது முதியவருக்கு வெற்றிகரமாக குடல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த மருத்துவமனையில் கடந்த மாதம் 16ஆம் தேதி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கிட்டுசாமி என்ற 104 வயது முதியவர் வயிற்றுவலி காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவரது விதைப்பையில் குடல் இறக்க மற்றும் அடைப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சர்க்கரை வியாதி, ஆஸ்துமா, இரத்த அழுத்தம் போன்றவை இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்த முதியவருக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர்.